சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தாமரை கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்பாஞ்ச் ப்ரெஷ் தாங்க பண்ண போகிறோம். ஸ்பாஞ்ச் ப்ரெஷ் அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஸ்பாஞ்சு. இது வந்து நான் 15 ருபீஸ்க்கு வாங்கினேன் இந்த ஸ்பாஞ்சு. இது வந்து 10 ரூபாய்க்கும் கிடைக்கும், ஆனால் அது வந்து இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த குச்சி, இந்த மாதிரி குச்சி. இது வந்து எங்கேருந்து எடுத்தேன்னா, இந்த ராக்கெட்லாம் இருக்கும்ல, இப்போ தீபாவளி முடிஞ்ச நாள் ராக்கெட்லாம் வச்சுருப்பீங்களான்னு தெரில. அப்படி வச்சுருக்கவங்க இந்த ராக்கெட்டில் இருந்தும் கீழே பேப்பர் மாதிரி சுற்றிருப்பாங்கள, அதுக்குள்ளே இருக்கும் இந்த குச்சி. இதை எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் 743, இது வந்து ஃபெவிக்யூக் மாதிரியே இருக்கும். இதுக்கும் நிறையா பேர் இருக்கும். இது நான் வந்து கீழே வந்து லிங்க் தரேன், வேணுமா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. அப்புறம் நைஃப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சீசர், இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஸ்பாஞ்ச் எடுத்தாச்சு. இதில் நம்ம முழு ஸ்பாஞ்சையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஸ்கெட்ச் பென் எடுத்துருக்கேன். ஸ்கெட்ச் பென் எடுத்துட்டு இதில் வந்து இந்த ஹாஃப் இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நீங்கள் கட் பண்ணி எடுக்கல, பெரியவங்களோட ஹெல்ப்பால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பீஸை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம இதை வச்சு இன்னொரு வீடியோ போடலாம், இது இருக்கட்டும். இப்போ இதை வச்சு பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பெருசு, குட்டி குட்டி குட்டி, அதோட ரொம்ப குட்டி அப்படின்னு ஒரு 5 சர்க்கிள் போட்டு எடுத்துட்டேன். ஸ்பாஞ்சு ப்ரெஷ் எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ரவுண்டு போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ரவுண்டாக கட் பண்ண போகிறோம். கட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 4 இது கட் பண்ணி எடுத்தேன். இங்கே பாருங்கள், பின்னாடி இந்த மாதிரி கூம்பு மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை எப்படி கட் பண்ணி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு ஒன்று கட் பண்ணிவிட்டு சொல்லி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ரவுண்டு போட்டு வச்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. பின்னாடி இப்படி இருக்குல்ல, இதை எப்படி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி சைடு சைடாக மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக கட் பண்ணுங்கள். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூம்பு மாதிரி நிற்கிதா, உங்களுக்கு கிளியராக தெரியுதா? இப்போ இதை நடுவில் மட்டும் இப்படி கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கோங்க. அப்புறம் இப்படி சதுரமாக இப்படி சப்பாட்டே ஆயிரும். இப்போ நம்மளுக்கு ரவுண்டாக அழகாக கிடச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஓரம்பாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கை எடுத்துக்கலாம். இந்த ராக்கெட் பின்னாடி இருக்க ஸ்டிக்கு தான். இதை நீங்கள் கட் பண்ணி எடுக்கல, பெரியவங்களோட ஹெல்ப்பால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும், இதை இப்படி திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இதை இப்படி குத்த போகிறோம். இது வந்து உள்ளக்க போகிற அளவுக்கு நம்ம இப்படி குத்தணும் லைட்டாக. இப்படி குத்துனா அது வந்து ஒரு ஹோல் மாதிரி விழுந்துடும். ஹோல் மாதிரி விழுகட்டும். விழுந்ததுக்கப்புறம் நம்ம 743 அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஹார்ட் க்ளூ இருந்தால் அதை கூட நீங்கள் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போது நம்ம இப்படி குத்தியாச்சு. இப்போ இதில் நம்ம பாதி அளவு வெட்டி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இது நீங்கள் குத்திட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இவ்வளோ பெருசாக இருந்தால் தான் நம்ம இப்படி ஸ்பாஞ்ச் பண்ணி இப்படி தொட்டு அடிக்கையில் நல்லாயிருக்கும், பிடிக்கிறதுக்கு. அதனால் நான் இவ்வளோ தூரம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கையில் பெரியவங்களோட ஹெல்ப்பால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்பாஞ்சை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம குத்தி வைக்க போகிறோம். இப்போ குட்டி சிசர் எடுத்துருக்கலாம். நடுவில் ஹோல் போட்டோம்ல, அந்த அச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அச்சுக்குள்ளே இப்படி நம்ம குட்டி இன்னும் கொஞ்சம் இந்த ஓட்டையை நல்லா ஆழமாக கொண்டு போக போகிறோம். ரொம்பையும் நீங்கள் கொண்டு போயிடாதீங்க. குட்டி சிசர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உள்ளக்க விடுங்க. நல்லா ஓட்டை ஓரளவுக்கு பெருசானோடனே
இப்போ அந்த சிக்கை உள்ளக்க விட்டு பாருங்க, உள்ளக்க போதானு உள்ளக்க போல, அதனால நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஓட்டை போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இது உள்ளக்க போயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி ரவுண்ட் பீசஸில் வெட்டி எடுக்க, இந்த ரவுண்ட் பீசஸில் வெட்டி எடுக்க எனக்கு வந்து ஒரு 10 to 12 minutes ஆச்சு. அவ்வளோ நேரம் வெட்டி எடுத்தோம், பரவாயில்ல. இது வெட்டி எடுத்தும் நல்லா யூஸாக தான் இருக்கும். ஓகே, இப்போது நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ உள்ளக்க போயிடுச்சு. நீங்கள் ரொம்ப உள்ளக்க இறக்கிடக்கூடாது, அப்புறம் இந்த குச்சி வெளியே வந்துடும். இதை நீங்கள் வெட்டி எடுக்கல, பெரியவங்க யூஸால் வெட்டி எடுங்க. அப்படி இந்த ஸ்டிக்கு உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து ஐஸ் குச்சி இருக்குல்ல, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட இந்த 743 இல்லைன்னா ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓரத்தில் இந்த 743 கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது வந்து கிச்சனே ஒட்டிக்கும். ஓகே, கொஞ்சம் தடவியாச்சு. இப்போ நம்ம இதை உள்ளக்க விடலாம். விட்டுட்டு ஒரு 5 seconds அப்படியே பிடிச்சிருங்க. எல்லாம் இப்படி அமுத்தி அமுத்தி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் இப்படி உள்ளக்க ஊற்றி விடுங்க. ஹோல்ஸ் பெருசாக போட்டிங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஹார்ட் க்ளூ வச்சு ஓரத்தில் இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, பெருசாக இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் ஹார்ட் க்ளூ கன் வச்சு அடைச்சி விட்ருங்க. ஓகே, இப்போ உள்ளக்க விட்டாச்சு. இந்த மாதிரியே நம்ம வெட்டி வச்சுருந்த 5 தீ நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 தீயும் அழகாக பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குல்ல. கடையில் வந்து நம்ம 80 ரூபாயிலிருந்து 100 ரூபா போட்டு வாங்குவோம். நம்ம இப்போ இந்த ஸ்பாஞ்சும் வச்சு வெறுமனியாக இந்த குச்சியை வச்சுமே செஞ்சிட்டோம். 15 ரூபாய்க்கு மட்டுமே செஞ்சிட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கடையில் வந்து ஒரு பேக்கெட்டில் இருக்கும்ல, அது மாதிரியே போட்டு காமிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அப்படியே நான் வந்து செஞ்சு இடத்தையெல்லாம் பார்க்குறீங்களா, எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. இங்கே பாருங்கள், அப்படியே இந்த ஸ்பாஞ்சு வெட்டி போட்ட ஸ்பாஞ்சு தான், இந்த வெட்டினோல அந்த ஸ்பாஞ்சு தான் ஃபுல்லாக கிடக்கு. இங்கே பாருங்களேன் எப்படி கிடக்குன்னு பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.